எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபக்ஷ புண்ணிய நாட்களில் வரக்கூடிய அஷ்டமி மற்றும் நவமி நாட்களில் வீடுகளில், அதுவும் குறிப்பாக பெண்கள் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளையும் பெற முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் நீங்க முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி மகாலய பட்சம்னா என்ன, இந்த மகாலய பட்ச புண்ணிய நாட்களில் நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் செய்யும் பொழுது முன்னோர்களுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான பதிவுகள் நிறைய கொடுத்துருக்குறேன். அதனுடைய லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தவறாமல் போய் பாருங்கள். இப்போ நம்ம இந்த பதிவில் மகாலய பட்ச புண்ணிய நாட்களில் வரக்கூடிய அஷ்டமி மற்றும் நவமி திதிகளில் திருமணமான பெண்கள் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் செய்யணும், எதுக்கு செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒன்றொன்றா பார்க்க ஆரம்பிச்சு. மகாலய பட்ச புண்ணிய நாட்களில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது ஒரு சிலது இருக்குது. அப்படி அந்த விதத்தில் அஷ்டமி நாள் மற்றும் நவமி நாள் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுது. மகாலய பட்ச புண்ணிய நாட்களில் வரக்கூடிய அஷ்டமி திதியை மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதே மாதிரி நவமி திதியை அவிதவா நவமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்படி இந்த இரண்டு நாட்களுமே நமக்கு என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 தேதி மதியம் 12:39 திதியானது தொடங்கி செப்டம்பர் 25 தேதி மதியம் 12:11 அப்படிங்கிற நேரத்தில் நமக்கு மத்தியாஷ்டமியானது நிறைவடைது. அதை தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய நவமி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது செப்டம்பர் 25 தேதி 12:11 திதியானது தொடங்கி செப்டம்பர் 26 தேதி 12:25 வரைக்குமே நீடித்திருக்கு. அதனால் இந்த மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு கேட்டால் செப்டம்பர் 25 தேதி, ஏன்னா அந்த சூரியோதய நேரத்தின் பொழுது திதியானது இருக்குது. அதை தொடர்ந்து அவிதவா நவமி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது செப்டம்பர் 26 தேதி கொண்டாடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ முதல்ல நம்ம மத்தியாஷ்டமியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம அவிதவா நவமியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பொதுவாகவே இந்த மகாலய பட்ச புண்ணிய நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது புரட்டாசி பௌர்ணமியை தொடர்ந்து வரக்கூடிய 15 தினங்களுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். இப்படி இந்த 15 திதிகளில் ஒவ்வொரு திதியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை கொண்டிருக்கு. அப்படி அந்த விதத்தில் இந்த மகாலய பட்சத்தினுடைய 8 நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய திதியானது அஷ்டமி திதி. இதை மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்போம். இப்படி இந்த மத்தியாஷ்டமி தினத்தனைக்கு நம்ம முன்னோர்களுக்காக திதி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதன் மூலயமா நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவதற்குண்டான சமயோஜித புத்தி, அதே சமயத்தில் அறிவாற்றலானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நம்ம முன்னோர்களுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சது அப்படின்னு சொன்னாலே அது என்றென்றைக்குமே நமக்கு காக்கும் கவசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான செல்வத்தை இழந்து வறுமையினுடைய நிலையை தொட்டிருந்தாலுமே முன்னோர்களுடைய ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் வறுமைகளையும் போக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி இந்த முன்னோர் வழிபாடானது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருது அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான மத்தியாஷ்டமி நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் தர்ப்பணம் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செய்யணும். இப்படி இந்த மகாலய பட்ச புண்ணிய நாட்களில் இது நாள் வரைக்குமே நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த குறிப்பிட்ட மத்தியாஷ்டமி நாள் அன்னைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இது நாள் வரைக்குமே அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து விதமான பாவங்கள் தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மேலும் இந்த மத்தியாஷ்டமி நாள் அன்னைக்கு நமக்கு திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வருது. திருவாதிரை நட்சத்திரத்தோட இந்த மத்தியாஷ்டமி சேர்ந்து வந்தது அப்படின்னு சொன்னா அதை ஆருத்ராஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஆருத்ராஷ்டமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே நம்ம சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நமக்கு நற்பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி அஷ்டமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நம்ம பைரவரை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். சிவாலயங்களுக்கு செல்லும் பொழுது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவரை வணங்குவது அப்படிங்கிறதையும் நம்ம தவறாமல் செய்யணும். அதுவும் தேய்பிறை அஷ்டமி நாள் அன்னைக்கு நம்ம பைரவரை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தேய்ந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால இப்படி இந்த அற்புதமான நாளை தவற விடாமல் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் சாயந்தர நேரங்களில் நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் பைரவரையும் வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செய்யணும்.
இப்போ நம்ம இதுவரைக்குமே மத்தியாஷ்டமியினுடைய முக்கியத்துவம் என்ன, இப்படி இந்த மத்தியாஷ்டமி நாளன்னைக்கு எந்த விஷயங்களை தவறாமல் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக மத்தியாஷ்டமிக்கு மறுநாள் வரக்கூடிய நவமியான அவிதவா நவமியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே அவிதவா நவமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் சுமங்கலியாக ஏதாவது பெண்கள் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களை நினைத்து வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஒரு பெண் சுமங்கலியாக இறக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்க அம்பிகையினுடைய வடிவமாக மாறி அந்த குடும்பத்தை என்னென்னைக்குமே காத்து ரட்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி அம்பிகையினுடைய வடிவமாக மாறக்கூடிய அந்த பெண்ணிற்கு நம்ம இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு ஒரு சில விஷயங்களை தவறாமல் செய்யும் பொழுது அவர்களுடைய ஆசையானது நமக்கு என்னென்னைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இறந்த அந்த பெண்ணினுடைய திருவுருவ படத்தை வைத்து அந்த பெண்ணிற்கு பிடித்த உணவுகளை சமைத்து இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம படையலிடும் பொழுது கண்டிப்பாக அந்த பெண் மகிழ்ந்து நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நல்ல ஒரு சந்தோஷமான நிலை என்றென்றைக்குமே நிலைத்திருப்பதற்குண்டான அருளை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி அந்த பெண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அம்மாவாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், இல்லை கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே அந்த பெண்ணை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த பெண் அம்பிகையினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய காரணத்தால் நமக்கு அனைத்து விதமான நல்லாசிகளையும் வழங்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இப்படி நம்ம படையலிடும் பொழுது கண்டிப்பாக வைக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணிற்கு பிடித்த நிறத்தில் இருக்கக்கூடிய புடவை ஒன்று கட்டாயமாக வைக்கணும். அப்படி அந்த புடவையை நம்ம வைத்து வழிபாடு செய்ததுக்கப்புறமா அதை ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறதையும் தவறாமல் செய்யணும். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு வழிபாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது அந்த பெண்ணிற்கு பிடித்த ஒரு சில விஷயங்கள், இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வளையல்கள் ரொம்பவுமே விரும்பி அணிவாங்க, இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெற்றி நிறைய குங்குமம் வைப்பது அப்படிங்கிறதையும் செய்வாங்க. இப்படி அந்த பெண்ணிற்கு பிடித்த ஒரு சில விஷயங்களையும் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. நம்ம எந்த பொருளை வைத்து வழிபாடு செய்திருந்தாலுமே அதை நம்ம எடுத்து பயன்படுத்துவதை காட்டிலும் அப்படி அவர்களுடைய பெயர்களை சொல்லி நம்ம ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது அப்படிங்கிறதையும் செய்யணும். மேலும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு வஸ்திர தானம் செய்வது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். இப்படி இந்த வஸ்திர தானத்தை செய்யும் பொழுது இறந்த அந்த பெண்ணை மனதில் நினைத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம அடுத்தவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது அப்படிங்கிறத தவறாமல் செய்யணும். ஆண்கள் செய்வதை காட்டிலும் இந்த விஷயத்தை பெண்கள் செய்யும் பொழுது இன்னுமே கூடுதலான பலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதோடு மட்டுமில்லாமல் நம்ம வஸ்திர தானத்தை தவிர்த்து உணவு தானம் செய்வது அப்படிங்கிறத செய்யணும். தானங்களே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானம் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு செய்யும் பொழுது அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இறந்த அந்த பெண்ணினுடைய பெயரால் நம்ம தான தர்மங்கள் செய்யும் பொழுது அந்த பெண்ணானவள் மனமகிழ்ந்து அம்பிகையினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய காரணத்தால் நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் அள்ளி அள்ளி தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மேலும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யும் பொழுது அம்பிகையினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் என்றென்றைக்குமே நம்ம தீர்க்க சுமங்கலியா வாழ்வதற்குண்டான அருளை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா மத்தியாஷ்டமி நாளனைக்கும் சரி அவிதவா நவமி நாளனைக்கும் சரி நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் செய்யும் பொழுது அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நீங்கள் வழிபாடுகள் எல்லாத்தையுமே சிறப்பாக மேற்கொண்டு அனைத்து விதமான பலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.